ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் த்ரீ லைட் அதை பற்றி பார்க்கலாம் இல்லை ரெண்டு பார்ட் பார்ட் ஒன் பார்ட் பி ஏன்னால் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி தான் வீடியோ அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டு பார்ட்டாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ வாங்க போகலாம் இன்ட்ரடக்ஷன் லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்டேட் லைன் ஸோ லைட் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எனர்ஜி ஃபார்மில் தான் இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டேட் லைனில் தான் வந்து என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும் ஐ இட் கெட் பை அ பாலிஷ் சர்ஃபேஸ் அஸ் பிளெயின் கிளாஸஸ் பட் எப்போது நம்ம அதில் வந்து ஒரு ப்ளேன் சர்ஃபேஸ் உண்டு உடையில் வச்சோம் அப்படின்னா அது வந்து என்னாகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே ஸோ உதாரணத்துக்கு ப்ளேன் மிரர்ஸ் திஸ் ரெஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் இஸ் அப்ளைட் ஆன் அ வேரியஸ் டிவைஸ் தட் வி ஆர் யூஸ்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பயன்படுத்தி நம்ம நிறைய டிவைசஸில் என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வி யூஸ் மிரர் இன் ஆர் டெய்லி லைஃப் ஃபார் வேரியஸ் பர்பஸ் வி யூஸ் த ஃபார் பியூட்டிஃபைங் எஸ் ஸோ நம்மளை அழகுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நிறைய கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த கண்ணாடி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கிளாஸ் நார்மல் கிளாஸ் இன்னும் அந்த கிளாஸில் பேக் சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலுமினியம் ஆர் சில்வர் கோட்டட் பண்ணியிருப்பாங்க அலுமினியம் இல்லைன்னா சில்வர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக நம்மளுக்கு தெரியுது ஓகே மிரர் ஹன் கடு சர்ஃபேஸ் மிரர்க்கு எப்படி இருக்கும் பிளேன் இருக்கும் இல்லைன்னா கர்டு சர்ஃபேஸாக இருக்கும் வளைஞ்ச சர்ஃபேஸாக இருக்கும் கர்டு இமேஜ் கவர் சர்ஃபேஸ் தட் ஆர் ஸ்பிரிகல் இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் இல்லை பாரபோலிக் ஆல் எலிப்சைடு ஷேப்ல இருக்கும் ஓகே மிரர் டிட்டர்மன்ஸ் த டைப் ஆஃப் த இமேஜ் இட் ஃபார்ம்ஸ் ஸோ அந்த மிரருடைய ஷேப்பை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இமேஜ் ஃபார்மேஷனும் வந்து என்ன நடக்கும் நடக்கும் ஓகே ஸோ ப்ளேன் இமேர் ஃபார்ம் அ பெர்ஃபெக்ட் இமேஜ் பிளெயின் இமேஜாக இருந்துச்சு மிரராக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பிளெயின் கிளாஸ் மிரர் வந்து கண்ணாடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்து வளைஞ்ச கண்ணாடி யூஸ் பண்ணுறதில்ல பட் வளைஞ்ச கண்ணாடி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பைக்கில் மிரரு காரில் வந்து சைட் மிரர் இருக்கும் இல்லை பஸ்ஸில் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர் இருக்கும் சில பெரிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் மிரர் இருக்கும் வளைஞ்சதா இல்லையா தூரத்துல இருந்து வர்றது பார்க்குறதுக்கு அந்த டேனிங் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து கர்டு இமேஜ் ஓகே சரி மிரரை ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒன்னு பிளெயின் இமேஜ் பிளெயின் இமேஜில் வேற சப் டைட்டில்ஸ் கிடையாது பட் கர்டு இமேஜ் வந்துட்டோம்னா ஸ்பெரிகல் இமேஜ் சிலிண்டிகல் இமேஜ் பேராபோலிக் இமேஜ் அண்ட் எலிப்சைட் மிரர் ஓகே சரி ஸ்பெரிகல் மிரர்ஸ்

ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் எடுத்துருக்கோம் மத்தியில் உள்ளது ஸ்பெரிக்கல் இது ஸோ கேவ் மிரர் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்போ வெளியே வந்து சில்வர் கோட்டிங் இருக்கும் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் வந்து வெளியே இருக்குது அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர் ஓகே கோட்டிங் வந்து பள்ளத்துக்குள்ளே இருக்கும் ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிடணும் அதாவது குளியாக இருக்கிறது வந்து கான்கேவ் ஓகேயா மேல இருக்கிறது வந்து கான்வெக்ஸ் இல்லையா ஊதிட்டு இருக்கிறது இல்லைன்னா மேடா இருக்கிறது வந்து கான்வெக்ஸ் இங்கிலீஷ்ல கான் கேவ் அப்படின்னு இருக்கும் ஏன் கேவ் அப்படின்னு சொல்லுவோம் கான் கேவ் ஸோ கேவ்னா குகை அப்போ உள்ள பள்ளமா இருக்கிறது வந்து குகை இப்போ குகை குகை வந்து அப்படி தானே இருக்கும் ஸோ கேவ் கான் கேவ் அப்போ கான் கேவ் அப்படின்னா என்னென்ன என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் பள்ளமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும் கான்வெக்ஸ் அப்படின்னா மேல படுறது ஓகேயா ஸோ இந்த மாதிரி நீச்சுடுங்க சரி கான் கான்கேவ் மிரர்னா என்னிகல் மிரர் இன் விச் சர்ஃபேஸ் இஸ் கால் கேவ் மிரர் கான் கான்கேவ்ல ஓகே குளிக்குள்ளே போய் உள்றது ஓகே அ திஸ் மிரர் மெக்னிஃபைஸ் த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் க்ளோஸ்ட் டு கிட்டவே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் ஓகே த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்கேவ் மிரர் இஸ் மேக்அப் மிரர்

பைக்கில் காரில் ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி வர்ற அந்த வெஹிக்கிளை பார்க்குறதுக்காக பேரபோலிக் மிரர்ஸ் பேரபோலிக் மிரர் இன் விச் விச் இஸ் த ஷேப் ஆஃப் அ பேரபோலா இஸ் ஒன் டைப் ஆஃப் கர்ட் மிரர் இட் ஹேஸ் கான்கேவ் ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் சர்ஃபேஸ் டேரக்ட்ஸ் த என்டையர் இன்சிடென்ட் பீம் ஆஃப் அ லைட் டு கன்வெர்ஜ் அட் இஸ் ஃபோக்கல் பாயிண்ட் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் ஓகேயா ஸோ அது என்ன ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம் இந்த சேம் வே லைட் ரேஸ் ஜென்ரேட் பை த சோஸ்

அப்புறம் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்ஸில் ரேடியோ டெலிஸ்கோப்ஸில் பேரபோலிக்கு மைக்ரோஸ்கோப்ஸு அப்புறம் சோலார் குக்கர் சோலார் வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பேரபோலி ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சூ சூரியன்லேருந்து வர்ற அந்த ரேஸை வாங்கி அது ஒரு இடத்துல என்ன பண்ணுது குவிச்சு அந்த ஹீட்டை வந்து என்ன செய்யுது ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபோக்கல் பாயிண்ட் அப்படி சொல்கிறாங்களோ அந்த ஃபோக்கல் பாயிண்டில் ஸோ அது என்ன ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி டேம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஸோ ஒவ்வொரு டேமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஃபியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் சி இன் த ரே டயக்ராம்ஸ் ஸோ ரே டயக்ராம்னு இருக்குது அது வந்து ஹையர் கிளாஸஸில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க ஸோ இப்போ நம்ம வந்து போல் இல்லை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா சி ஓகே போல் இட் இஸ் த ஜியோ ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் அ ஸ்பெரிகல் மிரர் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் பி ஸோ அந்த மிரரில் மித் மத்தி பகுதி அதான் வந்து போல் அப்படி சொல்கிறோம் ஓகே எப்படி நார்த் போல் சவுத் போல்ன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் ஸோ போல் அப்படிங்கிறது அந்த மையப்பகுதி அதான் வந்து அந்த மிரரில் மையப்பகுதி இருந்து அந்த ரிஃப்ளெக்டர் லைட் வந்து சென்டர் ஆய் படுதில்ல ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லாம் ஒரு இடத்துல குவியும் அந்த குவியறது தான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன ஓகே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன அந்த சர்க்கிளில் வந்து ரேடியஸ் சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் ஸோ அந்த பேராபோலிக்கு அந்த கர்டு பிளேஸில் இருக்கிற அந்த போலேருந்து சென்ட்ரா கர்வைச்சர் எதில் வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ரேஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடம் தான் சென்ட்ராஃப் கர்வெச்சர்ன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது அப்போது அந்த சென்ட்ரா கர்வேச்சர்லேருந்து இந்த போலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து

அது கான்கேவாக இருந்தாலும் சரி அட் அ ஆர் அட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் த கான்வெக்ஸ் இருந்தாலும் சரி பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் திஸ் பாயிண்ட் இஸ் கால் த ஃபோக்கஸ் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஓகே இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எஃப் இன் த ரே டாகிராம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கும் போலுக்கும் இடையில ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்குது ஓகே அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே

ஓகே ரேடியாஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி பார்த்துருக்கோம் ஃபோக்கல்ஸ் ஃபோக்கஸ் வந்து என்ன இருக்குது மிடில் இருக்குது அப்போ அதோடைய ஃபோக்கல் என்த் என்னது அது ரேடியாஸ் சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம் ஓகே சரி இமேஜஸ் ஃபவுண்ட் பை ஸ்பெரிக்கல் இமே மிரர்ஸ் இமேஜஸ் ஃபவுண்ட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் டூ டைப்ஸ் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ரியல் இமேஜை கொடுக்கும் இல்லைனா ஒரு விர்ச்சுவல் இமேஜை கொடுக்கும் இமேஜ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரக்ட் அண்ட் விர்ச்சுவல் அண்ட் டிமிஷ்இன் சைஸ் வேற ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம் ஆன் த ஸ்க்ரீன் வைல் விர்ச்சுவல் இமேஜ் கனால் பி ஃபார்ம் ஆன் த ஸ்க்ரீன் ரியல் இமேஜ்னா அந்த ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும் விர்ச்சுவல் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் என்ன செய்யாது ஃபார்ம் ஆகாது இந்த கேரக்டர்சீஸ் ஆஃப் அன் இமேஜ் ஆர் டிட்டர்மைன் பை த லொக்கேஷன் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் కనకేవ్ మిరర్ దమేజ్ గెట్ లార్జర్ అండ్ అటేనింగ్ అప్జెక్ట్ కనకేవ్ లో ఇసెక్ట్ మూవ్ ఆవిష్ ఇన్ సైస్ అండ్ గెట్వల్లీ క్లోసర్ టు రెడ్యూస్ డిస్టన్స్ ఫ్రం தூரம் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சைன்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் ஃபாண்ட் பை த கான்வெக்ஸ் மிரர் ஆர் கிவன் ஸோ கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இருக்கும் அப்படின்னு போர்ஷன் ஆஃப் மிஜே இமேஜ் எப்படி எதில் இருக்கும்போது ஆர்டிஎஃப்ல இருக்கும் பியில் இருக்கும் எதில் இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும் நேச்சர் ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த டேப்லேஷனில் போட்டிருக்கோம் ஓகே அதே மாதிரி இது வந்து கான் கேவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் வந்து சிக்ஸ் இது இருக்குது

torch light torch light they can collect the light from a large area and focus it into a small spot hence they are used in a solar cookers so okay they are used as head mirrors by doctors to examine the eye ear nose and throat as they are provide a shadow free illumination of the ஆர்க்கு ஸோ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஐ டாக்டர் இஎன்டி டாக்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்து தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் ஓகே சரி அடுத்தப்பட கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் ஆர் யூஸ்ட் இன் வெஹிக்கிள் அஸ் ரியர் வியூ மிரர் பிகாஸ் தே ஆர் கிவன் அண்ட் அப்ரைட் இமேஜ் அண்ட் ப்ரொவைட் A wider field of view as they are curved outside. So car bike mirror So they are found in a hallways of various buildings, including hospital, hostel, school and stores. They are usually mounted on a wall or ceiling where they always make sharp turns They are also used on the roads where there are sharp curves and turns ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பில்டிங்கில் டேனிங் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் கொஷனை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்